கொரோனா தடுப்பு பணிகளில் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்தது போல் தடுப்பூசி போடும் பணியிலும் முன்னோடி மாநிலமாக திகழும் என்று சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் உள்ள டாக்டர் ரேலா மருத்துவமனையில் மருத்துவ பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் நிகழ்ச்சியை தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவமனை தலைவர் டாக்டர் முகமது ரேலா, செங்கல்பட்டு மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் பிரியாராஜ் மற்றும் மருத்துவர்கள் உடனிருந்தனர். தடுப்பூசி போடும் பணிகளை ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்கடுத்தபடியாக பல்வேறு பாதிப்புக்குள்ளானவர்கள், 50 வயதிற்கும் அதிகமானவர்கள், அதன் பிறகு பொதுமக்கள் என படிப்படியாக அனைவருக்கும் தடுப்பூசிகள் போடப்படும் என்றும், சென்னையில் 3வது மருத்துவமனையாக உலக புகழ்பெற்ற டாக்டர் ரேலா மருத்துவமனை பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கொரோனா நோய் தடுப்பு பணிகளில் இந்தியாவில் முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்தது. அதேபோல் கொரோனா தடுப்பூசி போடும் பணியிலும் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழும் என்றும் தெரிவித்தார். பொதுமக்கள் கூட்டமான இடங்களில் தொடர்ந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து இந்த கோவிட் நோயை வந்து படிப்படியாக குறைக்கும் பணியில் வந்து ஏற்கனவே நம்ம மாஸ்க்கை தள்ளி நிற்கிறது, அதே மாதிரி உடனடியாக நோய் உள்ளவர்களுக்கு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் மூலமாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள ட்ரீட் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்க, மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக தடுப்பூசி, விஞ்ஞான ரீதியில் ஒரு தொற்று நோயை தடுப்பதற்கு பல்வேறு மற்ற தடுப்பு நடந்தால் கூட ஒரு தடுப்பூசிங்கிறது மிக முக்கியமான ஒரு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புன்னு நம்ம சொல்லுவோம். அந்த வகையில் தான் நமக்கு 2 வகையான தடுப்பூசிகள் இந்தியா முழுவதும் அப்ரூவல் பெற்று 14ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அந்த வகையில் இது அரசு மட்டுமில்லை, அரசில் இருக்கிற மருத்துவ பணியாளர்கள் மட்டுமல்லாமல் தனியார் மருத்துவ பணியாளர்கள், அதே மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்